முக்கியமாக நாங்கள் வந்த பணி தலையாய கடமை கோவை மக்களுக்கு நன்றி, கோவை தெற்கு மக்களுக்கு வணக்கம். ஏனென்றால் நேர்மையாக வாக்களித்தார்கள், எங்களை நகர்த்த வேண்டிய தூரம் அவர்களால் முயன்ற அளவு எங்களை நகர்த்தியும் உயர்த்தியும் பிடித்தார்கள். அவர்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் வணக்கம் தெரிவித்து செல்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இதற்கு முன்னால் பெருந்தொற்று இருந்த காரணத்தினால் முன்பாகவே வர முடியவில்லை. இப்பொழுது எல்லாருமே கட்சி சம்பந்தப்பட்ட அனைவருமே வேக்சினேட் செய்து கொண்டு விட்டோம், தடுப்பூசி போட்டு கொண்டு விட்டதனால் இங்கே வர முடிந்தது. முடிந்தவரை பெருங்கூட்டம் கூட்டாமல் நாங்கள் சிறிய சிறிய குழுக்களாக அமர்ந்துதான் நாங்கள் சந்திப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இல்லை இல்லை, எங்களுடைய கடமைன்னு கூட வச்சு நிகழ்ச்சி வந்தோம். இல்லை, அவங்களுக்கு நெருக்கடி, இது மக்களுக்கான நெருக்கடி. இப்போ கோவிடுங்கிறது ஆளுங்கட்சி கொடுக்கும் நெருக்கடி கட்சி பேதம் பார்த்து கொடுக்கவில்லை, மக்களின் நலன் பார்த்து கொடுத்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். அது அது செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த அலை தேதி குறித்து வருவதில்லை, எப்போ வரும்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்த கோவிட் காலத்தில் எங்கள் கட்சியின் தொண்டர்களை நாங்கள் இழந்த எண்ணிக்கை ரொம்ப வலிக்கக்கூடிய எண்ணிக்கை. அவர்களெல்லாம் ஒரு சிலர் இந்த தடைகளையும் மீறி மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னால் ஆர்வலர்களாக சென்றார்கள். நாங்கள் சென்னையில் இருந்து கொண்டு பாதுகாப்புடன் செல்லுங்கள் என்ற ஒரு குரலைத்தான் உயர்த்த முடிந்ததை தவிர அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள், பணி செய்தார்கள். அது சடலங்களை அடக்கம் செய்வது, கிரிமேஷன் ஏற்பாடுகள் செய்வது என் ஆண் பெண் பேதமின்றி செய்த பெருமை எங்களுக்கு இருந்தாலும் அதனால் பல நல்ல தொண்டர்களை சகோதரர்களை நாங்கள் இழந்து விட்டோம். இப்பொழுது கூட அந்த குடும்பங்களை சந்தித்து பேசிவிட்டு தான் நான் இங்கே வருகிறேன். மம்தா பானர்ஜி வந்து அங்கே பிஜேபிக்கு எதிரான ஒரு பெரிய அணையவே திரட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மம்தா கூட ஏற்கனவே ஒரு தொடர்பில் இருக்க ஒரு ஆள், ஸோ அவங்களுக்கு அவங்க பிஜேபியோட அணில சேரதுக்கு அணில வந்து இணையதுக்கான வழி இருக்கா? எதிரா, ஐ மீன் மம்தாவோட பிஜேபி எதிர்க்கிற அணில அந்த திட்டங்கள் எல்லாம் என்னை விட மூத்த அரசியல்வாதி, என் மேல் அதிக அன்பு கொண்டவர்கள். சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு அவர்கள் அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதில் இருப்பேன் சார். அண்ட் வந்து மாநில தேர்தல் நடக்கிற அந்த சமயத்தில் வந்து நிறைய கட்சிகள் வந்து என்னை பார்த்து தான் வந்து நான் பெண்களுக்கு எல்லாம் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. பெண்களை நீங்கள் முன்னிறுத்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கு சார்? ஏன்னா பெண்களை வந்து ஒரு வேளை ஏன்னா இங்கே உலகத்தில் இருப்பதற்கு முக்கிய காரணம் பெண் தான். நான் அதுவும் இப்போ இந்த மாதிரிலாம் தெளிவாக பேசுவதற்கான தமிழிலிருந்து தாய்ப்பால் வரை எல்லாம் கொடுத்தவர் ஒரு பெண் தான். அந்த நன்றி அனைவருக்குமே இங்கே இருக்கிற அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ஒரு கடமை. அதனால் பெண்களை முன்னிறுத்த வேண்டியது உலகத்தின் கடமை, அது மக்கள் நீதி மையத்தின் கடமையும். இப்போ அரசியல் முடிஞ்சதுக்கு இதெல்லாம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் கோயம்புத்தூரை மெயினாக இது வந்து விட்டலாக வச்சுக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? ஏனென்றால் நாங்கள் வந்து பகிரங்கமாக காசு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன எங்களை மதித்து வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு போய் சேர்த்த அவர்களுக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். மிக மிக அருகில் கொண்டு சேர்த்து விட்டார்கள். எவ்வளவு நாங்கள் மட்டும்தான் உத்தமர்கள்னு நாங்கள் மைக்கில் பேசிக்கிட்டு இருந்தோம், அமைதியாக நாங்களும் இருக்கிறோம் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதனால் தான் நான் சொன்னேன், கோவை தெற்கு மக்களையும் ஜனநாயகத்தையும் வணங்கி விட்டு போகலாம் என்று வந்தேன். நேர்மையான ஜனநாயகம். அதாவது இந்த கொங்கு நாடுங்கிற இது வந்து ஒரு ஒரு அரசியல் கோஷமாகும், மக்களின் தேவையாக நான் பார்க்கவில்லை, அரசியல் கோஷமாக நான் பார்க்கிறேன். இது எப்படின்னா அது மக்களே அதற்கான சரியான பதில் சொல்வார்கள். இது ஒரு அரசியல் கட்சியின் யோசனையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இது ஒரு கம்பெனி, பெரிய கார்பரேட் கம்பெனி. முந்தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று ஒன்று இருந்தது, இப்பொழுது நார்த் இந்தியா கம்பெனி ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை அனுமதிக்க மாட்டார்கள் மக்கள் என்று நான் திட்டவட்டமாக நம்புகிறேன்.
நீங்கள் இதை ஒரு நாடு என்று சொல்லி எங்கள் தோளில் கையை வைத்தால் உங்களை தோளில் தூக்கி வைத்துக் கொள்ள நாங்கள் தயார். ஆனால் எங்கள் வியாபாரத்துக்கு சௌரியமாக இருக்கும் என்று எங்கள் வளங்களை எல்லாம் நீங்கள் தனியாருக்கு கொடுக்க முயற்சி செய்தால் அது கம்பெனி தான். அதனால தான் நான் சொன்னேன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி இதுவும் ஒரு கம்பெனி. இந்த சுரண்டலுக்கு எந்த மாநிலமும் இடம் கொடுக்காது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. பணம் படைத்தவர் அரசியலுக்கு வருவது தவறில்லை. வேறையாக ஒருவர் வந்து படக்கரை மக்களை ஏழாக்குவதே தவறு அப்படின்னு சொல்லி போட்டு உங்களோட படத்தை போட்டு பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் வந்து டிக் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க, புரியல. நீங்க சொன்னதா உங்களுடைய போட்டோ போட்டு கீழே வந்து மறைந்த கருணாநிதி அவங்களுடைய படத்தை போட்டு ஒரு மீம்ஸ் போட்டு வைரல் ஆகிடுச்சு. கலைஞர் படத்திறப்பாவில ஒட்டி அந்த ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அவர்கள் நடத்தை பற்றிய விஷயம், அவர்கள் பாங்கின்மை பற்றிய விஷயம், அவர்கள் பண்பு பண்பின்மை பற்றிய விஷயம், அதை பத்தி நாங்க என்ன கமெண்ட் பண்ண முடியும்? நாங்க போடல, அது அது வரல. எங்க கட்சியில இருந்து அந்த தவற்றை யாரும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது, அவ்வளவுதான் சொல்ல முடியாது. மத்திய மாநில கோவை மாவட்டம் வந்து புறக்கணிக்கப்படுவதால் தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இது இப்ப தனியா எல்லாம் பிரிவினை பேசும் விஷயங்களாக இருக்கின்றன. நலத்திட்டங்கள் என்று இன்றும் ஒன்றும் பெருசாக இல்லை. எட்டு வழிச்சாலே நீங்கள் நலத்திட்டம் என்று சொன்னால் அந்த அந்த பாதையில் வாழும் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்கக்கூட இல்லாமல் இவர்கள் சட்டம் இயற்றுவதும் அப்படித்தான் இருக்கிறது. பல பெரிய நியாயம் சொல்லும் மையங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கொண்டு வருகிறார்கள். சினிமா தொழிலிலும் நடக்கிறது. அதற்கான அழுத்தமான குரலை வெளிப்படுத்தத்தான் நான் டெல்லி வரை சென்று வர வேண்டியதாக இருந்தது. எல்லா முறையீடு மையங்களையும் தகர்த்தெறிந்து விட்டால் யாரும் யாரிடத்திலும் முறையீடு செய்ய முடியாது. அரசு தன் போக்கில் இடித்துரைப்பார் யாரும் இருக்க மாட்டார்கள். உள்ளாட்சி தேர்தலை பத்தி இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். அது நிஜமாகவே அரசியல் கட்சிகள் சம்பந்தப்படாமல் மக்கள் அதில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அது மக்களின் ஆட்சியாக மாறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அதற்கான எல்லா குரலையும் உச்சஸ்தாயில் மக்கள் நீதி மையம் எழுப்பும். அதை அதை செய்ய வேண்டும். சில திருத்தங்கள், பறிக்கப்பட்ட சில உரிமைகள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும். அது மக்கள் கையில் வழங்கப்பட வேண்டும். இல்லை, நம்ம கலைஞருக்கு நிறைய பாராட்டுகள் இருக்கிறது, நிறைய சிலைகள் இருக்கிற அவருக்கு மக்கள் மனதில் இன்னமும் இடம் இருக்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் ஏற்கனவே மக்களுக்காக உழைத்து ஒரு ஒரு ஆள், அதுவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொன்னேன், அந்த கம்பெனியிலையும் மனிதாபிமானத்தோடு ஒரு மனிதன் இது என் மக்கள் என்று நினைத்து வேலை செய்திருக்கிறார் என்றால் அவர் நினைவகத்தை வைத்திருப்பதில் தவறில்லை, வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். The reaction, that is the reaction, what is happening in parliament. This cannot be a surveillance government. This cannot, you cannot look into my personal life like that. You cannot control any government. இல்லை, இது ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் என்று தான் வேலைக்கு வாங்கினோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டும் தப்பு. நினைச்சிடக்கூடாது. இந்தியாவிலேயே அதிகமான இரட்டை வேடங்களில் நடித்த நடிகன் என்றால் அது என் பேர் எனக்கு தான் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 25-26 படங்கள்ல நான் வந்து இரட்டை வேடம் போட்டிருக்கிறேன். அப்படி இரட்டை வேடம் போடும் நடிகர்களை சட்டென்று அடையாளம் கொண்டு கொள்ளும் திறமையும் எனக்கு இருக்கிறது. அந்த இரட்டை விடம் தான் இது. இங்கே ஒருவர் ரெண்டு பேருக்கும் பேர் வேற வேறையா இருந்தாலும் இருவருமே பொம்மைகள் தான், மத்திய அரசின் பொம்மை. அவங்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இயன்றது என்பது போதாது என்பதுதான் பொது கருத்து.
அது நீங்கள் வெளிநாட்டுகளிலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பாராட்டுகிறார்கள் என்றெல்லாம் சொல்வது நாம் தோளை நாமே தட்டி கொள்வதாகத்தான் இருக்குமே தவிர முயன்றது செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் செய்யலாம், செய்ய முடியும் என்பதை நினைவுபடுத்த எங்கள் கட்சி செய்து கொண்டே இருக்கும். அது அது எங்கள் கடமை. முழு நேர அரசியல்வாதி என்று எவரும் இல்லை, அதுதான் உண்மை. அப்படி முழு நேரம் இதுதான் எனக்கு தொழில், வேறு தொழில் கிடையாது, வருமானம் இல்லை என்று சொல்பவர்கள் எதற்காக இங்கே வருவார்கள் என்பது அப்பட்டமான அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஒருத்தருக்கு ஒரு தொழில் வேண்டும். இப்பொழுதே பல அமைச்சர்கள் நான் என் தொழிலை கவனிக்கிறேன், கட்சியிலும் இருப்பேன் என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அவர் அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டும் எந்த கட்சியில் இருந்தாலும், ஏன்னா அப்படித்தான் இருக்கணும் அரசியல். நான் எனக்கு உள்ளாட்சி தேர்தல் என்பது என்னுடைய கடமை, அது செய்தே ஆக வேண்டும். விக்ரம்ங்கிறது நான் எடுக்கிற படம், அது தொழில், அதையும் செய்தாக வேண்டும். நேற்று கூட கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்திருக்கோம், அதை வலியுறுத்தி அந்த தேர்தலையும் ஈவன் கிராம சபைகளையும் தொடர்ந்து நடத்த வேண்டும், மக்களாட்சி வர மலர வேண்டும் என்று நினைப்பவர்கள். சார், மாபெரும் நடிகரான சிவாஜி கணேசன் தொடங்கி விஎன் ஜானகியிலிருந்து சமீப காலம் வரைக்கும் நிறைய நடிகரும் கட்சி ஆரம்பித்து தோற்று கட்சி கலைச்சிட்டாங்க. சமீபத்தில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வராமையே போயிட்டாரு. ஆனால் இவ்வளோ பெரிய அதாவது தோல்வி அல்லது வெற்றி வாய்ப்பு இழந்த பின்னாடி கூட இந்த கட்சியை நடத்தணுங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? இது எப்படி, இது அவசியமானதுன்னு நீங்கள் எப்படி உணர்றீங்க? தோல்வி வந்தால் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னா நான் சினிமாவையும் விட்டுட்டு போயிருக்கணும். தோல்வி வந்தால் நான் நடக்க மாட்டேன்னா நான் தவழ்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நிறைய வாட்டி தடிக்கு விழுந்துதான் நடைபெறுகின்றதே நான். ஸோ சினிமாவில் நான் கற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு வெற்றிகள் தந்த பாடத்தை விட ஒரு சில தோல்விகள் தந்த பாடம் அருமையான பாடங்கள். அதிலிருந்து அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டுகளாகவே அவை அமைந்தன. அதே போல்தான் கோவை மக்கள் எனக்கு சொல்லியிருக்கும் அற்புதமான பாடம் நாங்கள் இருக்கிறோம் என்று நம்பிக்கை தரும் ஒரு பாடம். அது அது மாதிரி ஒரு நல்ல பாடம். எங்களுக்கே சந்தேகமாக இருந்த போது சந்தேகப்படாதீங்க நாங்கள் இருக்கோம், இது 1500, 2500ங்கிறதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது, அப்படி மாறிடும், அதை மாற்ற முடியும், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லும் அந்த விஷயம் எனக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. அப்படி அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா கூட இதையும் விட குறைவான ஓட்டுகள் இருந்தாலும் நான் வந்த வேலை இந்த ஓட்டுகளை மாத்திரம் வாங்கி ஜெயிச்சு இது அதுக்காக இல்லை, அரசியலில் மாற்றம் வர வேண்டும். ஆங்கிலத்தில் நான் சொன்னேன், சரியான தமிழாக்கம் ஆகவில்லை. ஐ எம் எ நியோ பொலிட்டிகல்ச்சரிஸ்ட், இழந்த அரசியல் மாண்பை மீட்டெடுக்க வந்திருக்கும் ஒரு கட்சி, அதன் தொண்டன் நான். சார், திமுக வந்து தவறான வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஏடிஎம்கே போராட்டம் நடத்திருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன? அது புதியதல்ல என்கிறேன். சார், மக்கள் நீதி மையத்துல இருந்து முக்கிய புள்ளிகளான இந்த மகேந்திரன் அவங்க உள்பட வந்து திமுக போய் இணைஞ்சிருக்காங்க, அது அது எந்த அளவுக்கு இந்த கட்சியை பாதிச்சிருக்கு? ஒரு பாதிப்பும் இல்லை என்பதற்கு இங்கே அமர்ந்திருக்கும் தலைவர்களே சாட்சியாக இருக்கிறார்கள். கட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். மென்மேகம், ஆங்கிலத்தில் ஒரு கவிதை இருக்கிறது, மென்மேகம் அண்ட் மென்மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் என்று மக்கள் நீதி மையத்தின் குரல் அவ்வாறாகவே இருக்கும். கோவை தெற்கு தொகுதியில் எழுந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற வானதி சீனிவாசனுடைய செயல்பாடுகள் சட்டமன்ற உறுப்பினராக எப்படி இருக்கு? தென்படவில்லை, ரா லாபம்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க, அது பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெளிவாக